ஆண்டவர் இயேசுவி நாமத்தினால வாழ்த்துக்கள். நான் சிறு வயதில் இருந்தே ஒரு படித்த குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் என்னுடைய வயதாக என்னுடைய உள்ளத்தில் பாவங்கள் பெருகினது, கோபம் எரிச்சல் எல்லாம் வந்தது. பயங்கரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு படிக்கலை, எங்கள் அப்பா அம்மா டீச்சர். ஆனால் நான் படிக்காத படிக்க சும்மா ஊர் சுற்றி கொண்டு காட்டுக்குள் சென்று அணி புறா முயல் அப்படிலாம் அடித்து சாப்பிட்டுட்டு அப்படி தான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இங்கே ஒரு மலையடி ஓரம் கசம்னு சொல்லுவாங்க, நிறைய தண்ணீர் கிடக்கும், அதில் மீன் இருக்கும், மீனெல்லாம் பிடிச்சி சுட்டு சாப்பிடுவோம். அப்படி தான் வாழ்க்கை. யாரையும் மதிக்க மாட்டேன், கோபம் பயங்கரமாகும், பாவம் பெருகினது, தண்ணிக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் அதிகமாக வந்தது. பாம்பேக்கு போனேன், மிகவும் பயங்கரமான கொடுக்குற பாவத்தில் அவர் சீவிட்டேன். எங்கள் பைக்கில் இருக்கணும் கத்தி இருக்கும், காட்டு முராட்டுத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆனால் கிறிஸ்தவ என் சொந்தராட்சியாக ஏற்றுக்கொள்ளலை. ஒரு நாள் பயங்கரமான பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது யாரும் என்ன நேசிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு குடும்பத்தில் ஒரு ஊழியக்காரமாவுடைய பிள்ளைங்க ரொம்ப நேசிப்பாங்க. அந்த சகோதரன் வந்து, நீ ஒரு ஊழியக்காரருக்கு நீ டிரைவரை போறியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு டிரைவர் படிச்சிருந்தேன், டிரைவர் அவன் சந்தோஷமாக செய்கிறேன்னு சொன்னேன். எங்கேயுமே நான் ஒரு மாதம் கூட இருந்தது கிடையாது, பத்து நாள் அஞ்சு நாள்லாம் இருந்துட்டு வியாயம் வேண்டாம் உன் சம்பளம் வேண்டான்னு போயிருக்கிறேன். அப்படி வாழ்ந்துருந்தேன். இந்த மோகன் சிலாசருக்குன்னு ஒரு ஊழியக்காரருக்காக போகிறேன்னு சொன்னேன். சந்தோஷம் ஏற்றுக்கொண்டு வேலையும் இல்லாமல் இருந்தேன். அதில் இங்கே வந்து நாலு மாவடிக்கு வந்தேன். அப்போ உள்ளே வரும்பொழுது ஏன்னா உள்ளத்தில் ஒரு பயம் வந்தது, ஏதோ ஒரு நடுக்கம் வந்தது, என்னத்தையோ இழந்தது போல் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எல்லாரும் எல்லா சகோதரரும் அன்பை எனக்கு மீன் ரொம்ப அன்பு காட்டினாங்க. அன்பு இல்லாமல் இருந்தேன். அப்பா அம்மா எல்லாரும் கைவிடப்பட்டு, அப்பா அம்மாலாம் வெறுத்தாங்க, சகோதரர்கள் வெறுத்தாங்க, எல்லோரும் வெறுக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அன்புக்காக நான் தேடிக்கொண்டிருந்தேன். அன்பு இங்கே கிடச்சி வந்தேன், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் என் உள்ளே அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற்றி தண்ணி அடித்து தான் போவேன். தண்ணி அடி போயிடுச்சு, சினிமாவுக்கு அடிமை. ஒரு நாளைக்கு மூன்று படம் பார்ப்பேன், அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் அதிலேருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாங்க. வந்த உடனே அன்பு காட்டினாங்க, சந்தோஷமாக வந்து இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இயேசுவின் வாழ்க்கையை மாற்றினார். குடிகாரனாக இருந்த, பாவத்தில் இருந்த, பாவியாக இருந்த என்னை ஆண்டவர் அவர் கண்டு ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். ஒன்று குதாமல் இருந்த என்னை இன்றைக்கு இந்த ஊழியத்தில் எவ்வளவோ மேம்படுத்தி வச்சுருக்கிறார். இப்போ நல்ல பாடகராக வைத்திருக்கிறார், நல்ல ஞானம் அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே மாதிரி நான் சமாதானத்தை இழந்தது போல சைனாவில் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அந்த சகோதரி பேர் லிலி. அவங்களுக்கு திருமணமாகி மாமனார் வீட்டுக்கு போனாங்க. மாமியார் அன்னையிலேருந்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு அன்பு இல்லை, அதிகமாக திட்டுவாங்க. எது எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடித்து அவங்கள பேசிக்கொண்டே இருப்பாங்க. இந்த மகளுக்கு ரொம்ப வேதனை, ஐயோ நான் வாழ வந்த இடத்துல வாழ முடியாத போல இருக்கே, மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறே, தாங்க முடியலேன்னு சொல்லி எதாவது செய்யணும். கணவன் நல்ல கணவர், அவரிடத்து சந்தோஷம் நான் வாழ வேண்டும், அதனால் என்னவா பண்ணணுமேனு சொல்லி அந்த சகோதரிக்கு ஒரு முடிவு வந்து, இந்த அம்மா இந்த மாமியார் எப்படியாவது நம்ம கொண்டு விட வேண்டும் என்று. அப்பொழுது இவருடைய தகப்பனாருடைய நண்பர், அவர் ஒரு வைத்தியர், அவர்கிட்ட போய் சொன்னார், அங்கே எங்கள் அப்பா அம்மா என்ன கிடையாது, உங்களுக்கு தெரியும், அப்பா இல்லாத அம்மா இல்லாத ஒரு சகோதரி, கணவன் குடும்பத்துக்கு போனால் சந்தோஷம் இருக்கலாம்னு நினச்சி போன சகோதரி இப்படிப்பட்ட நிலைமை ஆனவுடனே அவருடைய தகப்பனாருடைய நண்பர்கிட்ட போய், அங்கே இப்படி ஆகுது, என்னால் வாழ முடியாது கொள்ளுக்க, எப்படியாவது என் மாமியாரை கொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாகரக்குரிய ஏதாவது மறந்துருக்கான்னு சொன்னேன். அதில் அந்த அவர் சொன்னாரா, அந்த வைத்தியர் என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிடலாம், உடனே செத்தாச்சுன்னா உன் மேலே தப்பாயிரும், அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுக்கணும்னு சொல்லி மருந்து கொடுத்தார். கையில் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாரான், ஆனால் இது அவங்க மாமியாருக்கு தெரியக்கூடாது, நீ மாமியார் மேலே அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தலைன்னா ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உன் மேலே ஏதாவது கேஸ் ஆகிடும், அப்புறம் நீ ஜெயில் தான் போகின்றேன்னு சொன்னோடனே, ஆ சரி என்று சொல்லி என்ன செய்யணும், நீ முதல்ல அவங்க மாமியார்கிட்ட என்ன சொன்னாலும் எவ்வளோ பேசினாலும் நீ அன்புக்கு செலுத்து, அன்பு செலுத்தும்போது ஒரு சந்தேகமும் உன் மேலே படமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு சரி என் கேட்டேன். போனாங்க, பாலில் கொஞ்சம் அந்த அவங்க கொடுத்த அந்த மருந்து கொடுத்தாங்க, கொடுத்துட்டு பால் மாமியார்ட்டு கொண்டு கொடுத்தாங்க. இன்னும் விசேஷமாக கொண்டு தரால அப்படின்னு தயக்கம், அதனால் குடிச்சிட்டா குடித்தாங்க. அப்படி சாப்பாட்டில் கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மருமகள் மாமியார் மீது அன்பு செலுத்தினாங்க. அன்பு செலுத்தினோடனே கொஞ்ச நாள் ஒரு மாதம் போனது, மருமகள் ரொம்ப அன்பு செலுத்துகிறாளேன்னு சொல்லி
இந்த மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் நாம் மருமகளை கசந்து கொள்கிறோம், ஏன் நம்மளை இப்படி நம்ம அவ்வளோ வேதனைப்படுதுன்னு சொல்லி இந்த மாமியார் வந்து மருமகளை அதிகமாக அன்பு செலுத்த ஆரம்பித்தாங்க. என் மருமகளை போல் ஒரு மருமகள் இல்லைன்னு சொல்லி அந்த மாமியார் சொன்னாங்க. சொல்லி அவள் ரொம்ப அன்பு காட்டினாங்க. இந்த சகோதரியும் ரொம்ப அன்பு காட்டி சாப்பாடில் கொஞ்சமாக அந்த மருந்தை கொடுத்து கொண்டே இருந்தாங்களாம். பிறகு உள்ளத்தில் இந்த அவருடைய மாமியார் இந்த மருமகளை ரொம்ப நேசித்தாங்க, அளவு கடந்த நேசம். மருமகன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் கூட மருமகளை எதுவும் சொல்லக்கூடாது, மருமகளை பேசக்கூடாது அப்படின்ட்டு மகனை கண்டிக்க ஆரம்பித்தாங்க. அவன் மருமகள் இல்லைன்னா இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த மாமியாருக்கு அன்பு செலுத்து மாமியார் வந்து மருமக மேலே அவ்வளோ அன்பு செலுத்திட்டாங்க. அன்பு செலுத்தினோடனே இந்த மருமகளால் ஒன்று ஐயோ மாமியார் கொல்ல போகிறோமே, மாமியார் இவ்வளவு ஏமல் அன்பு வச்சுருக்கிறாங்களே சொல்லி ரொம்ப பயந்து போய் நேராக மீண்டும் தன்னுடைய நண்பர் நம்ம அப்பாவுடைய நண்பர் இடத்துல போனாராம். போய் ஓடி பதறி போய் அம்மா அங்கே எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, எங்கள் மாமியாரை கொல்லணும்னு நான் சொன்னேனே, என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் மாமியாரை மாதிரி ஒரு அன்புள்ளவங்க யாருமே கிடையாது, தயவு செய்து எங்கள் மாமியார் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்று மருந்தாக கொடுங்க அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, நான் உங்கள் மாமியார் கொடுத்தது விஷம் இல்லை, அது நல்ல ஹெல்த்தான டானிக் கொடுத்தேன். ஏன்னா நீ மாமியாரை நீ நேசித்தால் உன் மாமியார் உன்னை நேசிப்பாங்க. நீ உன் முதல்ல மாமியார் நேசிக்காதபடி இருந்ததுனால தான் உங்கள் மாமியார் உன்னை மேல் கசந்தாங்க. இன்றைக்கு நீ நேசித்த உன் மாமியார் எவ்வளோ உங்களை அன்பு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சோதனை சோதரியை நாம் மற்ற இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது மாமியார் இடத்துல அன்பு மருமகள் மாமியார் இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது மாமியார் நம்ம அன்பு செலுத்தணும். அவங்க கசந்து கொண்டாலும் நாம் அன்பு செலுத்தினா மறுபடி கண்டிப்பாக அந்த அன்புக்கு அவள் அடிபணியேந்தே ஆக வேண்டும். அதனால் நாம் மாமியார் இடத்துல அன்பு செலுத்துவோம், மாமியார் மருமிடத்தில் அன்பு செலுத்துவோம், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் வந்துடும். இயேசு நாமத்தாலே வாழ்த்துக்கள். ஆமாம்.